வணக்கம் நண்பர்களே, ஜனவிஜய்கர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் மக்கள் திலகத்தை பற்றியும் அவருடைய படங்களை பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் செய்வதற்கு ஏற்பட்ட சோதனைகளையும் அதை மக்கள் திலகம் எப்படி சாதனையாக மாற்றினார் என்பதையும் அதற்கு ஏற்பட்ட தடைக்கற்களை எப்படி படிக்கற்களாக மாற்றி படத்தை ரிலீஸ் செய்தார் என்பதையும் சென்ற வீடியோவில் பார்த்தோம். இன்று அந்த படத்தை நான் தண்டையார்பேட்டை அகஸ்தியா தியேட்டரில் முதல் நாள் பார்த்த அனுபவத்தையும் படம் எப்படி இருந்தது என்பதை பற்றியும் பார்ப்போம். 1973 மே மாதம் 11 தேதி அன்று உலகம் சுற்றும் வாலிபன் படம் பல சோதனைகளையும் தடைகளையும் தாண்டி வெற்றிகரமாக ரிலீஸ் ஆனது. மதுரையில் மீனாட்சி தியேட்டரிலும் தமிழ்நாடு எங்கும் மற்றும் சென்னையில் தேவி பரடைஸ், அகஸ்தியா, உமா ஆகிய தியேட்டர்களிலும் ரிலீஸ் ஆனது. அப்பொழுது எங்கள் வீடு அகஸ்தியா தியேட்டரின் பின்புறம் தான் இருந்தது. அன்று காலை 8 மணிக்கு நானும் என் நண்பன் கலைமணியும் அகஸ்தியா தியேட்டருக்கு சென்றோம். அங்கே கண்ட காட்சி அதிர்ச்சி தந்தது. ஏனென்றால் கூட்டம் என்றால் அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு க்யூ. தியேட்டரின் உள்ளே இருந்து வெளியே வந்து நெடுஞ்சாலைக்கு வந்து நெடுஞ்சாலையும் தாண்டி அடுத்த பஸ் ஸ்டாப் வரை கூட்டம், க்யூ நின்றிருந்தது. அப்படி ஒரு க்யூ வரிசையை எந்த படத்திற்கும் அதுவரை நான் காணவில்லை, அதற்கு பிறகும் காணவில்லை, இனிமேலும் காண வாய்ப்பில்லை. சரி, என்ன செய்வது என்று தெரியாமல் க்யூவில் நின்றோம். அகஸ்தியா தியேட்டர் மிகவும் பெரிய தியேட்டர், வட சென்னையில் மிகப்பெரிய தியேட்டர். 1004 சீட்டுகள் கொண்டது, 70 mm தியேட்டர். வட சென்னையில் மிகவும் அழகான தியேட்டர் அது. 1967 திறக்கப்பட்டது. முதல் படம் பாமா விஜயம். மக்கள் திலகத்தின் முதல் படம் அங்கு வெளியானது காவல்காரன். 1967 செப்டம்பர் 7 தேதி வெளியானது. அந்த படத்தின் 100th நாள் விழாவிற்கு புரட்சித் தலைவர் அங்கு வந்திருந்தார் செல்வி ஜெயலலிதாவோடு. அன்றுதான் நான் அவரை நேரில் அருகில் பார்த்தேன். அப்போது எனக்கு 10 வயது. அந்த காட்சி ஏதோ ஒரு வசீகர சக்தி என்னை கவர்ந்திருப்பதை அன்று உணர்ந்தேன். அந்த சக்தி இன்றளவும் சற்றும் குறையவில்லை, இனிமேலும் குறையாது. அன்று அந்த புரட்சித் தலைவர் உரையாற்றினார். ஆனால் அந்த உரை என்னவென்று எனக்கு புரியவில்லை. அவருடைய பொன்னொழி வீசும் பொன்முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேனே தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியவில்லை. சரி, இன்று இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை பற்றி பார்ப்போம். நாங்கள் க்யூவில் நின்றோம். காலை காட்சிக்கு டிக்கெட் கொடுக்கப்பட்டது. ஏதோ கொஞ்சம் நகர்ந்தது. ஏனென்றால் ரிசர்வேஷன் டிக்கெட்டெல்லாம் மாதக்கணக்கில் புக் ஆகிவிட்டது. 1004 சீட்டுகள் இருந்த பெரிய தியேட்டர் இருந்தாலும் ரிசர்வேஷன் போக 700-800 டிக்கெட்டுகள் இருந்திருக்கும். மேட்னிக்கும் கிடைக்கவில்லை. நாங்கள் அதற்கு பின் அப்பொழுது ரகசிய போலீஸ், தேடி வந்த மாப்பிள்ளை என்ற படங்களை எல்லாம் முதல் நாளிலேயே அங்கே பார்த்துருக்கிறேன். ஆனால் இந்த படம் முதல் காட்சி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் முடியவில்லை. முதல் நாளிலாவது பார்க்க முடியுமா என்று காத்து கொண்டிருந்தபோது மாலை காட்சியும் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்போதும் டிக்கெட் கிடைக்கவில்லை. எங்களுக்கு முன்னால் ஒரு 400-500 பேர் இருந்தார்கள். ஒரு வழியாக டிக்கெட்டு, இரவு காட்சிக்கு டிக்கெட் கொடுத்து பக் பக் என்று இருந்தது. கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று ஒரு வழியாக டிக்கெட் கிடைத்து விட்டது இருவருக்கும். ஒரு வழியாக உள்ளே போய் அகஸ்தியா தியேட்டரில் 1¼ ரூபாயோ 1¾ ரூபாயோ சரியாக நினைவில்லை டிக்கெட் போய் உட்கார்ந்தோம். ஏதோ கோட்டையில் பெரிய பதவி நாற்காலியில் அமர்ந்த மாதிரி ஒரு பெருமிதம். நாங்கள் அமர்ந்து ஒரு 10-15 பேர் கொடுத்திருப்பார்கள். ஃபுல்லாகிவிட்டது. அப்பாடா, முதல் காட்சி தான் பார்க்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை, முதல் நாளிலாவது பார்க்கும் அதிர்ஷ்டம் கிடைத்ததே என்று அமர்ந்தோம். திரை உயர்ந்தது. அகஸ்தியா தியேட்டர் 70 mm தியேட்டர், மிகவும் பறந்து விரிந்த தியேட்டர். திரை விலகியது. ரீல்ஸ் போட்டார்கள். கைத்தட்டல் ஆரம்பம். அதற்கு பிறகு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்ற இது, அவர் ஆணும் பெண்ணும் கழகக் கொடியை உயர்த்தி பிடித்து சுழலும் மேடை, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அண்ணாவின் கொடியில், அந்த கொடியில் அண்ணாவின் முகம் க்ளோஸ்அப்பில் காட்டப்படுகிறது. அதன் பிறகு அன்னை சத்யாவின் படம். அன்னை சத்யாவிற்கு மக்கள் திலகம் மலரஞ்சலி செலுத்தும் படம் காட்சி.
எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை என்ற காட்சி. அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணாவின் சிலை, மக்கள் தலகத்தால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட பேரறிஞர் அண்ணாவின் சிலை காட்டப்படுகிறது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற எழுத்துக்கள் அதன் மீது பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு காட்சிக்கும் கைத்தட்டல் அதிகரித்து கொண்டே போகிறது. முதலில் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்பதிலிருந்து, அன்னை சத்யாவின் படத்திலிருந்து, பேரறிஞர் அண்ணாவின் படத்திலிருந்து கைத்தட்டல் அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரே நேரத்தில் 1000 மேற்பட்டவர்கள் கைத்தட்டினால் எப்படி இருக்கும் நினைத்து பாருங்கள். அதற்கடுத்து மக்கள் திலகம் முதல் காட்சியில் தோன்றுகிறார். பரபரப்பாக ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். மின்னல் அடிக்கும் அந்த ஒளியில், மின்னலின் ஒளியில் ஏதோ பரபரப்பாக எழுதி கொண்டிருக்கிறார். சிறிய தாடி வைத்திருக்கிறார். நடிகை லதா ஏதோ எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக எழுதி முடித்து அவருக்கு ஒருவர் துடைத்துடுகிறார், ஒருவர் தேநீர் ஊட்டுகிறார். ஒரு வழியாக எழுதி முடித்து ஆசுவாசமாகி சக்சஸ் என்று கூறுகிறார். அந்த படத்தில் முதல் முதலில் ஒரு வசனமே சக்சஸ் தான், வெற்றி தான். அதரு அதைப் போலவே அந்த படமும் வரலாறு காணாத வெற்றி பெற்றுவிட்டது. அதன் பிறகு ஹாங்காங், சிங்கப்பூர் என்று, தாய்லாந்து என்று படம் நிகழ்கிறது. படத்திலே பார்த்தீர்கள் என்றால் வில்லன்களே 4-5 பேர் இருப்பார்கள். எம்என் நம்பியார், எஸ் ஏ அசோகன், ஆர்எஸ் மனோகர், வி கோபாலகிருஷ்ணன், ஜஸ்டின் என்று. சண்டை காட்சிகளும் ஆர்எஸ் மனோகரோடு ஒரு முதல் சண்டை காட்சி, அதன் பிறகு ஜஸ்டினோடு ஒரு சண்டை காட்சி, அதன் பிறகு எஸ் ஏ அசோகனோடு ஒரு சண்டை காட்சி. எஸ் ஏ அசோகன் இவர் முருகன், எம்ஜிஆர் வெஞ்சாணி முருகனை உள்ளே பூட்டி வைத்துவிட்டு மஞ்சுளாவை பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சிப்பார். உள்ளே இருக்கும் எம்ஜிஆர் சாவதானமாக க்ளவுஸ் போட்டுக்கொண்டு, ஷூ லேஸ் போட்டுக்கொண்டு, ஏதோ ஒரு பவுடரை தன திரவத்தில் கரைத்து அந்த பூட்டின் மீது விடுவார். அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கப்பட்ட அந்த பூட்டு படார் என்று உடையும். வெளியே வந்து அசோகனை புரட்டி எடுப்பார். அந்த காட்சி மிகவும் ரசமானதாக இருக்கும். அதற்கு பின் நம்பியார், எம்என் நம்பியாரோடு ஒரு சண்டை புத்த பிட்சுவின் ஆலயத்திலே. அவர் புத்த பிட்சுவை ஒரு இடத்தில் அடித்து போட்டுவிட்டு, இவர் ஒரு விசித்திரமான பல் அமைப்புடன் ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பார். போர்வையை போர்த்தி கொண்டு இவர் சென்றதும், என்ன உடம்பு சரியில்லையா என்று கேட்பார் எம்ஜிஆர் தம்பி ராஜு எம்ஜிஆர். ஆம், கொஞ்சம் குளிர் ஜுரம் என்பார். அந்த காட்சி த்ரில்லிங்காக இருக்கும். 23rd நிமிடத்தில் சின்ன எம்ஜிஆர் ராஜு வருவார் சிங்கப்பூரில், முதல் காட்சியில் தோன்றுவார். அப்பொழுது எழும் கைத்தட்டல் அடங்க வெகு நேரமாகும். அதன் பிறகு பாடல்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை பாடலாசிரியர்கள் தெரியுமா? கண்ணதாசன், வாலி, புலமைப்பித்தன், வேதா ஆகிய 4 பாடலாசிரியர்கள். டைட்டில் சாங்கே நம் வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று தொடங்கும். அப்பொழுதும் கைத்தட்டல் வைத்து கொண்டு போகும். எம்ஜிஆர் வழங்கும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்று ஆரம்பித்து டைரக்ஷன் எம்ஜிஆர், இயக்கம் எம்ஜிஆர் என்று முடியும் வரை கைத்தட்டல் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த பாடலை புலவர் வேதா எழுத சிறுகாழி கோவிந்தராஜன் அவர்கள் தன்னுடைய கணீர் குரலில் பாடியிருப்பார். அது அந்த காலத்து அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எழுதப்பட்ட பாடல். அதன் பிறகு சிரித்து வாழ வேண்டும், அவர் புலமைப்பித்தன் எழுதிய பாடல். மொத்தம் 11 பாடல்கள். அதில் 2 பாடல்கள் படத்தில் இடம்பெறவில்லை, படத்தின் நீளம் கருதி. உலகம் சுற்றும் வாலிபனோடு, பயணம் வந்தவள் நான் என்ற பாடலும், நினைக்கும் பொழுது என்ற பாடலும் இடம்பெறவில்லை. அது ஆல்பத்தில் மட்டும் இருக்கும். மீது 9 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பின்னணி பாடியவர்கள் என்று பார்த்தால் அவர்களும் 4 பேர் ஆண் குரலுக்கு, டி எம் சௌந்தரராஜன், சீர்காழி கோவிந்தராஜன், ஜேசுதாஸ் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம். ஜேசுதாஸ் தங்கத்தோணியில என்ற பாட்டும், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவள் ஒரு நவரச நாடகம் என்ற பாட்டும் பாடியிருப்பார்கள். அவள் ஒரு நவரச நாடகம் படமாக்கப்பட்ட விதம் அந்த காலத்திலேயே பெரும் பாராட்டு பெற்றது. அதேபோல் பின்னணி பாடியவர்கள் என்று பார்த்தால் பி சுசிலா, எல்ஆர் ஈஸ்வரி, எஸ் ஜானகி ஆகிய 3 எல்லாம் ஜாம்பவான்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய
படம். ஆனால் இசை எல்லாவற்றுக்கும் இசை எம்எஸ் விஸ்வநாதன், வெள்ளிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் இந்த படத்திற்காக இசைக்காக மிகவும் பாராட்டப்பட்டார். அவருக்கு அந்த படத்தில் பேசிய பணத்தை விட தனியாக மக்கள் திலகம் அவர்கள் அன்பளிப்பு வழங்கினார். அந்த அளவுக்கு பாடல்கள் மிகவும் பிரபலமாயின. ஆனால் எல்லாவற்றையும், அதாவது உலகத்தில் சூரியன் சந்திரன் ஒன்றுதான் என்பது போல் இவை எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து தயாரித்து இயக்கி பெருமை கொண்டவர் மக்கள் திலகம் ஒருவர் தான். இவர் தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அந்த படத்தில். இப்படி இந்த படம் எத்தனை முறை பார்த்தாலும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த நூற்றாண்டு சிற்பங்களும் உங்கள் பக்கத்திலே வந்து நின்றாலும் ஈடில்லை என்று ஓடும் வெட்கத்திலே என்று மஞ்சுளா பாடுவார். அதேபோல் பச்சை கிளி முத்துச்சரம் என்ற பாடலிலே, பொன்னின் நிறம் பிள்ளை மனம் வள்ளல் குணம் யாரோ, மன்னன் எனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ, எவ்வளவு பொருத்தமான வரிகள். இதில் கதாநாயகிகளும் நான்கு பேர், சந்திரகலா, மஞ்சுளா, லதா, மேட்டா ரோங்ராத் என்ற தாய்லாந்து நடிகை. நான்கு கதாநாயகிகள், நான்கு பாடலாசிரியர்கள், நான்கு பின்னணி பாடகர்கள், மூன்று பின்னணி பாடகிகள், ஐந்து வில்லன்கள், ஐந்து சண்டை காட்சிகள். இப்படி ஒரு பிரம்மாண்டமான படம், பார்க்க பார்க்க திகட்டாத படம், எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத படம். பார்த்து கொண்டே இருக்கலாம். கைத்தட்டல் பறந்து கொண்டே இருந்தது. அன்று ஆக்சுவலாக முதல் தடவை பார்த்தபோது எந்த வசனமும் கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவும் இல்லை. அது அதன் பிறகு அந்த அகஸ்தியா தேட்டரில் அந்த படம் 25 வாரங்கள் ஓடியது. அந்த 25 வாரங்களில் நான் அந்த படத்தை 23 முறை பார்த்து விட்டேன். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் மற்ற தேட்டர்களில் திரையிட்ட பொழுதும், தொலைக்காட்சியில் திரையிட்ட பொழுதும், மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்தும் எத்தனை முறை பார்த்தேன் என்று கணக்கே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு படம் இனிமேல் எடுக்க முடியுமா? எடுத்தாலும் இவ்வளோ சுவாரஸ்யமாக வருமா? ஏனென்றால் இந்த படம் ரிலீஸ் ஆன வரலாறே ஒரு திரைப்படமாக எடுக்கலாம், அவ்வளவு த்ரில்லிங்காக இருக்கும். அதை நான் சென்ற வீடியோவில் கூறியிருந்தேன். இந்த படத்தை பார்த்த அனுபவம் மறக்க முடியாதது. அதுவும் அந்த அகஸ்தியா தேட்டர் அதைவிட மறக்க முடியாதது. இதில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு 104 சீட்டுகள் கொண்ட அகஸ்தியா தேட்டர் மிகவும் விசாலமானது. அதன் முன்புறம் பார்க்கெல்லாம் இருந்தது. அப்பொழுது பூங்கா எல்லாம் இருந்தது. மிகவும் பெரிய தேட்டர், அதாவது ஏசி செய்யப்படாத தேட்டர்களில் சென்னையின் சிறந்த தேட்டர் என்ற பரிசை பலகாலம் அது தட்டி கொண்டு போயிட்டு 1967 இருந்து. ஆனால் இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், அந்த தேட்டர் சென்ற ஆண்டு நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. இனிமேல் அந்த தேட்டரில் நாம் படம் பார்க்க முடியாது. அது மெட்ரோ ரயில் வேலைகளின் காரணமாகவும், கோவிட் தொற்றின் காரணமாகவும், பல நெருக்கடிகளால் பாதை மறிக்கப்பட்டு, பாதை நெருக்கடி ஒற்றையடி பாதையாகவானால் மக்களின் வரத்து குறைந்தது. இருந்தாலும் அப்படி ஒரு தேட்டர் வட சென்னையில் இனிமேல் வருமா என்பது சந்தேகம்தான். அதேபோல் இந்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாது. தின்ன தின்ன திகட்டாத தெல்லமுதம் போன்று பார்க்க பார்க்க திகட்டாத படம் எத்தனை முறை நான் பார்த்தேன் என்றே தெரியவில்லை. மனப்பாடம், கதையே மனப்பாடமாகிவிட்டது. ஒவ்வொரு சண்டை காட்சியும், ஒவ்வொரு பாடல் காட்சியும், சிரித்து வாழ வேண்டும், சிரிக்க வாழ்ந்திராதே, அந்த எக்ஸ்போ 70 காட்சிகளும், எக்ஸ்போ 70 பொருட்காட்சியில் எடுக்கப்பட்ட காட்சிகளும், என்ன சொல்லி எவ்வளவு சொன்னாலும் அதற்கு வார்த்தைகள் இல்லை. நாகேஷ், நகைச்சுவைக்கு நாகேஷ், பொழுதுபோக்கின் உச்சகட்டம் என்றால் அது உலகம் சுற்றும் வாலிபன். அரசியலும் அந்த காலத்தில் அது அரசியலோடு பின்னி பிணைந்து மக்கள் திலகத்தின் வெற்றிக்கு அடிகோலி, அரசியல் வாழ்க்கைக்கு அடிகோலி அந்த படத்தை போல் இன்னொரு படம் வருமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். மக்கள் திலகத்துக்கும் ஈடு இணை இல்லை, அந்த படத்துக்கும் ஈடு இணை இல்லை. இருவரது புகழுக்கும், இரண்டின் மக்கள் திலகத்தின் புகழுக்கும் சரி, இந்த படத்தின் புகழுக்கும் சரி, வானமே இல்லை என்று கூறி, உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.